என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு விஐபி ஹேர் கலர் ஷாம்பு ஈரக்கையில எடுத்து அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சு 15 மினிட்ஸ்ல வாஷ் பண்ணிடலாம். ஹேக் நேச்சுரல் கலர் பக்கா. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. ரஜினியினுடைய அடுத்த படத்தை இயக்க போது சிபி சக்கரவர்த்தி இல்லைங்கிறது 100% முடிவாயிடுச்சு. அவரும் காம்பவுண்டு மாதிரி வேற காம்பவுண்டுக்கு வந்துட்டாரு. இப்போ அடுத்து வந்து P.Vasu தான் அவருடைய படத்தை இயக்க போறாரு அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் முடிவான ஒரு தகவல் தான் நம்மளே ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ வந்து லைகா நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க P.Vasu சார், இந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் சீக்கிரம் எங்களுக்கு கொடுங்க, டிலே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரி, P.Vasu என்ன பண்ணிட்டாரு, அவருடைய படை பரிவாரங்களோட வீட்லயே உட்காந்து பிரமாதமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்குதா, சந்திரமகிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சங்க. அதுதான், அது அப்படியே ஒரு 15 நாள் ஒதுக்கி வச்சுட்டாரு லைகா கொஞ்சம் சீக்கிரம் கேட்டதுனால. ஏன்னா பல வருடங்களாவே அவர் ரஜினிக்கு படம் பண்ணணும்னு ஒரு ஆசையில இருக்காரு. என்னென்ன காரணத்தினாலே தள்ளி போயிட்டு இருந்துச்சு. சரி, இப்போ ரஜினியும் ஒத்துக்கிட்டு லைகாவும் ஒத்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுல கொஞ்சம் டிலே பண்ணி அது இதுவும் கை நழுவி விடக்கூடாதுன்ட்டு அப்படியே லாரன்ஸை கூப்பிட்டு, சார் இது மாதிரி ஒரு 15 நாள் நம்மளை விட்டுருங்க, நான் அதை முடிச்சு கொடுத்துட்டு வர்றேன்னு. இவர் தன்னுடைய குருநாதர் படம், ரஜினி படம், லாரன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா, கையெடுத்து கும்பிட்டு ப்ரமோட் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனால் இந்த 15 நாள் இவர் சும்மா உட்கார்ற மாதிரி ஆயிடுமே. இல்லையே, அதுக்கு நேக்கா அவர் ஐடியா பண்ணிட்டார்ல லாரன்ஸ். அப்படியா? ஆமா, அவர் இந்த ருத்ரன் ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காருல்ல, ரொம்ப நாளா நடிச்சுட்டு இருக்காரு. நம்ம படத்தை ஏன் தெரியுமா அவர் ரொம்ப நாளாக நடிச்சுட்டு இருக்காரு, வேற வேற படங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது டேட் கொடுக்குறாங்க. ஒரு வழியா அந்த படத்தை முடிக்க போறாருன்னு முன்னாடியே நம்ம ஒரு தகவல் சொல்லியிருந்தோம், பூசணிக்கா உடைக்க போறாங்கன்னு. உண்மையிலே இந்த தடவை தான் பூசணிக்கா உடைப்பாங்க போல் இருக்கு. ஏன்னா சரத்குமார் டேட்டு கிடைச்சாலும் இவர் டேட்டு தானே கிடைக்காம இருந்தது. இப்ப இந்த 15 நாளை வந்து ருத்ரன் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். பொங்கல் அன்னைக்கு நைட் ஷூட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களாம் இந்த படமா? ஆமா, ருத்ரன் ஒரு 10 நாள் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன், அதோட பூசணிக்கா உடைச்சிருவாங்கன்னு நம்புறோம். அதாவது ஒரு கிடைக்காத ஒரு கால் சீட்டு திரும்ப கிடைக்கும் பொழுது ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு இறங்கி வராருங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். என்ன, பொங்கல் அன்னைக்கு நைட் ஷூட் சொல்றாங்க, அப்ப எவ்வளவு பெரிய பேட்டா கேட்பாங்க தெரியுமா? அப்புறம் இந்த பண்டிகை பேட்டா எல்லாம் கேட்பாங்க, பெரிய அளவு செலவாகும். செலவு இல்ல, ஒரு பக்கம் பேட்டா கிடைக்கிறது சந்தோஷமா இருக்கணும், வேலை பாக்குறவங்களே கிடைக்கும். என்ன சார் பொங்கல் அன்னைக்கு நைட் துணிவு வாரிசு ரிலீஸ் ஆகிற நேரத்துல வழக்கமா அந்த செய்தியில தான் ஸ்டார்ட் பண்ணுங்க, சரி அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கன்னு தான் அவங்க வந்து ஆன் பண்ணிருப்பாங்க. நீங்க வேற ஒண்ணு பேசிட்டு, ஏமாற்றம் இல்லங்க மாற்றம் அவ்வளவுதானா? ஓகே, துணிவு பத்தி ஒரு தகவல் என்னன்னா, இப்ப இந்த துணிவு வாரிசு அந்த தியேட்டர் பிரச்சனை இவ்வளவு சீரியஸாக ரொம்ப தீவிரமாக போகும்போது இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருந்தது. இப்போ ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து 2 படமே ஒன்று தான், இந்த படத்தையும் இவங்க வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இந்த படத்தையும் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இதில் எதுக்கு ஒரு சார்பாக இவங்க இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. கிட்டத்தட்ட மக்களுக்கும் அதே கேள்வி இருக்கும். ஆனால் இப்போ விசாரிக்கும் போது ஒரு தகவல் கிடைச்சிது, அது ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்கு. என்னன்னா, இப்ப துணிவு படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து போனி கபூர் தான். ஆனா என்னன்னா, அது ஒரு கட்டத்துல அது ரகசியமா அந்த ப்ராஜெக்டே வந்து ரெட் ஜெயின் கைக்கு மாறிடுச்சான். அப்படியா? என்னன்னா, இப்போ தெரியுமில்ல, ஜி ஸ்டுடியோ தானே உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணாங்க துணிவுக்கு. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபண்டிங் சரியாக வராமல் தான் அந்த துணிவு ஷூட்டிங்லாம் அப்பப்போ பிரேக் ஆனது. ஆமாம், நடுவில் அஜித் கிளம்பி போனது அதில் தான். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அஜித் போயிட்டாரு, டைரக்டர் வேற ஒர்க்கில் இருக்காருங்கிற மாதிரி காரணங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, அங்கேருந்து ஃபண்டிங்கில் ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருக்கு. இப்போ அப்போ தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெட் ஜெயண்ட் வந்து உள்ளே வந்து அந்த தேவையான பணம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கட்டத்தில் மறுபடியும் பிரச்சனை. இப்போ அஜித் டப்பிங்கே பேசலையா? அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை இவங்க தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்டத்துலையும் நிறைய இதில் முதலீடு பண்ணதுனால ஒரு கட்டத்தில் அந்த படமே வந்து இவங்க கைக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே கதை தான், ஏறக்குறைய அதே கதை தான். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ துணிவு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அதனுடைய லாபம் ரெட் ஜெயண்ட்டுக்கு, ஒருவேளை போகலைன்னா நஷ்டம் ரெட் ஜெயண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போனி கபூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நியாயமான லாபத்தோட வந்து அவர் இதை விட்டு நகர்ந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து இந்த படத்துக்கு அதிக தியேட்டர் வேணும்,
இந்த படத்துக்கு வந்து நள்ளிரவு காட்சி வந்து இந்த படத்துக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னதுடைய பின்னணியே இதுதானா. ஆனால் என்னென்னா இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சுமூகமாக பேசி இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட சமமாக தான் தியேட்டர்லாம் ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு நியூஸ் படித்தேன், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து மூணு தியேட்டரா, ஒரு தியேட்டரில் துணிவு, ஒரு தியேட்டரில் வாரிசு, இந்த மூணாவது தியேட்டரில் எந்த படத்தை போடுறதுன்னு காயினை சுற்றி போட்டு யாரு முன்னிலையில, விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் முன்னிலையில அந்த தியேட்டர் நிர்வாகம் காசு சுண்டுது சுண்டுறாங்க. எங்க அந்தமான்ல கடைசியில பார்த்தா காயின் பாத்தீங்கன்னா துணிவுக்கு ஃபேவரா விழுந்திருக்கு அந்த மாதிரி. ஆனா தமிழ்நாட்டுல என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்கிரீன் வந்து துணிவுக்கு அதிகம், ஆனா அந்த கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா வாரிசுக்கு அதிகம். இங்கெல்லாம் பெரிய ஸ்கிரீன் நிறைய இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த சிங்கிள் தியேட்டர்ல. இப்ப 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க, ஒரு வாரத்தை நாளைய முதல்வர் தானே அவரு அப்படியா நடக்காதீங்க. விஜய் சேதுபதி தகவல் ஒண்ணு இருக்கு. ஆமா, 5 படம் நடிச்சுட்டு இருந்தாரு ஹிந்தியில. நிறைய படப்பிடிப்பு எல்லாமே மலேசியாவில் நடக்குதான் இப்ப அங்க வந்து இந்த காஸ்டிங் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இதுல விஜய் சேதுபதி வந்து அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அப்ப போய் உட்காந்து பாத்துட்டு இருக்காரா மலேசியாவிலேயே. ஆமா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்ப மலேசியால போய் உட்காந்துருக்காரா. ஓ அப்படியா, அப்ப யாரு விஜய் சேதுபதி டேட் வேணா இப்ப நேரம் அங்கேயே போயிடலாம். மலேசியாவை பார்த்த மாதிரியும் இருக்கு, விஜய் சேதுபதி பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப உள்ள நடிகர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா சினிமாவில வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. இப்போ இந்த பணத்தை எல்லாம் என்னப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கே இருக்கும். ஆனால் பல ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா அதை வெவ்வேறு தொழிலில் முதலீடு பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக சிவகார்த்திகேயனே சொல்லலாம். ஒரு யூடியூப் சேனலில் ஒரு 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணார், அது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75 கோடியாக திரும்ப கிடச்சிது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சிவகார்த்திகேயன் பற்றி ஒரு தகவல் என்னென்னா, இந்த ஹைவேஸ் இருக்குல்ல தேசிய நெடுஞ்சாலை, இப்போ அதெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த திருச்சி ஏரியாவில் இதே மாதிரி ஒரு NH கான்ட்ராக்ட் அவர் எடுத்திருக்காராம். உறவினர் பேர்ல வந்து அந்த கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு போல இருக்கு. சோ இந்த தொழில் நல்லபடியா நடந்து நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு திருக்கடையூர்ல போய் ஒரு சிறப்பு இதெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. திருக்கடையூரே 60ஆம் கல்யாணத்துக்கு தாங்க ஃபேமஸ் ஆனது. ஆமா, ஏன் அந்த கடவுள் மத்த விஷயங்கள்லாம் கேட்க மாட்டாரா? ஏனங்குடி பக்கம் தானே அவருடைய சொந்த ஊர், அதனால அப்படி போயிருப்பாரு போல. எங்கூருக்கும் திருக்கடையூருக்கும் நடந்து போற தூரம் தான். அப்படியா, ரைட்டு, சுத்தி ஒழிஞ்சு சொந்தமா இருக்கு போதும் இல்ல. அப்புறம் இப்போ ஒரு போஸ்டர் பார்த்தேன், அதாவது சந்தீப் கிஷன் வந்து மைக்கேன்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. விரைவில் அந்த படம் வர போது போல் இருக்கு, அதனால ஒரு புதுசாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, முன்னாடி ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க அந்த படத்துக்கு, இந்த டீசர்லாம் வந்தப்போ அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ராக வந்து லோகேஷ் கனகராஜ் வழங்கும் அப்படி இருந்தது. இந்த புது போஸ்டரில் அந்த பேரை காணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, லோகேஷ் வந்து சீக்கிரமாவே ஒரு தயாரிப்பாளராக ஆக போறாரு. ஆமா, 2-3 ப்ராஜெக்ட் லைனா போச்சிருக்கிறாரு. அதனால நம்மளுடைய முதல் தயாரிப்பு வந்து பிரம்மாண்டமா இருக்கட்டும்னு நினைச்சு இந்த படத்துல இருந்து வெளியில வந்தாரா என்னன்னு தெரியல. போஸ்டர்ல ஒரு பேர் இல்லை, இல்ல வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அவர் வந்து ஒரு 2-3 ப்ராஜெக்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சிருக்காருங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஒருவேளை அதுக்கு வந்து ஒரு பெரிய விழா எடுத்து கமல் விஜய் எல்லாம் கலந்துக்கிட்டு கூட ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு. கமல் வந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லணும்ல. சொல்லணும். சந்திரமுகி 2 பத்தி நீங்க பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, அப்பயே உள்ள பொருளான்னு பார்த்தேன், நீங்க மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதனால இந்த நியூஸ கடைசியா சொல்ல, இடையில டீ குடிக்க போயிட்டீங்களோ. ஆக்சுவலி சந்திரமுகி 2 வந்து கங்கனா ரணாவத் தானே இப்போ ஹீரோனியா நடிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஜிம் பாய்ஸ்லாம் ஏகப்பட்ட பேர் வருவாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சிஆர்பிஎஃப் போலீஸ் ஃபோர்ஸ் வேறு வர்றாங்களா அவங்க கூட. அவங்களுக்கெல்லாம் எதுக்குங்க சிஆர்பிஎஃப்? கரெக்டு தான், இவங்க வாய் சும்மா இருக்காதுல்ல, எங்கேயாவது எதையாவது கான்ட்ரவர்சியாக பேசி அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்து உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்புன்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இவங்க கூட வர்றாங்களா. பொதுவாகவே நீங்கள் பார்த்தா இப்போ இந்த செட்டுக்குள்ளே வந்து
போலீஸ் வந்தாலே அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஆமாம், அதை அதை வந்து கங்கனா ரணவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, சார் இப்போ உங்களுடைய பாதுகாப்பு விஷயத்தை இந்த கேரவானோட நிறுத்திங்க, அதை தாண்டி செட்டுக்குள்ளே வராதிங்க, அவங்களாம் டிஸ்டர்ப் ஆவாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அங்கேயே நிறுத்தி வச்சு இப்படி ஜம்முன்னு உள்ளே வந்து இவங்க நடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். பரவாயில்ல, நாட்டு நடப்பு வேற மாதிரி இருக்கு. ஆமாம், கவர்னரே போகிறாரு கோச்சிக்கிட்டு, கவர்மெண்ட் நிற்கிது முறைச்சிக்கிட்டு.